गुड आफ्टरनून स्टूडेंट्स ओके स्टूडेंट्स सो टुडे सी ओकेडेट मैथमेटिक्स सो ऑफ ऑफ आफ नंबर्स ओकेवा सो इनके नाम पाक पर रेस नंबरसोड़े सप्रेन अटी पाकल ओकेवा पाती क्लोज प्पी फर्स्ट वन क्लोस सो द रे आफ

ரேஷன் நம்பரோட க்ளோஸு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பேசிக்லி ரெண்டு நம்பர் செப்ரேட் பண்ணாக்கில் ஒரு நம்பர் கிடைக்கும் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ ரேஷன் நம்பர்ஸ்லேயும் சேம் அதே தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் பை டூ மைனஸ் ஃபைவ் பை நைன் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஸோ மைனஸ் வந்து என்னாகும் ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ணாக்களே என்ன வரும் அடினியூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தட் இஸ் அ ப்ளஸ்

टू बै सेवन माइनस थ्री बैठे ओके आडिटाउन डेरेक्टा मैनस्ूस पड़ियो सर्कअल ओकेवाई सेवन मैनस््री बैठल टू टू बैसेवन प्लस देट इस मैनस््री बैठल टू सेवन इंट ए फर्स्ट डेयमीटर मल्टिप सेवन एट फिफ्टी सिक्स नेक्स्ट क्राशीशन टू इंटू ए नेक्स्ट सेवन इंटू थ्री सो टूट सिक्सटी

ஃபைவ் மைனஸ் எயிட்டோம் சப்ரேட் பண்ணுவோமா ஸோ ஃபைவ் வந்து என்ன இருக்குது ஸ்மாலஸ்ட் நம்பர் எயிட்டிஸ் ஏ கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ மைனஸ் வெள்ளி அதிகமாக இருக்கும் ஸோ இஸ் என் நாட் ஒன் ஈக்குவல் ஓகேவா ஸோ சப்ரேஷன் இஸ் நாட் காம்டேட்டிவ் ஃபார் த ரேஷன் நம்பர் அண்ட் ரேஷன் நம்பரை நான் பண்ணோம் என்ட்ரஸ் ஜேஜ் பண்ணி சப்ரேட் பண்ணாக்கில்ல அதோட வேல் இருக்காது ஈக்குவலாக இருக்காது ஸோ இஃப் ஏபைபி அண்ட் சிபை டி ஆர் எனி டூ ரேஷன் நம்பர் தென் ஏ பைபி மைனஸ் சிபை இஸ் நாட் ஈக்குவல் டு சிபைடி மைனஸ் ஏ பை பி ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் டூ பை த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபோர் டூ சார் எயிட் ஓகேவா தென் த்ரீ த்ரீ சார் நைன் எயிட்டில் நைன் ஸோ நைன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நைனில் எயிட் போனாக்கில் மைனஸ் ஒன் டேட் பை டுவல் அண்டு பார்த்தீங்கனாக்கல நெக்ஸ்ட்டு ஸோ த்ரீ பை ஃபோர் மைனஸ் டூ பை த்ரீ பண்ணாக்களே என்ன வரும் ஸோ இப்போ த்ரீ சார் டுவல் தான் த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ ஃபோர் டு சார் எயிட்டு அப்போ நைனில் எயிட் பண்ணக்கில்ல ஒன்று ப்ளஸ் ஒன் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் கிடைக்குது இங்கே வந்து நெகட்டிவ் கிடைக்குது ஸோ இட்ஸ் ஒன் நாட் ஒன் ஈக்குவல் சரியா ஸோ அதே போல் தான் செகண்ட் ஒன் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபைவ் பை செவன் மைனஸ் டூ பை ஃபைவ் ஈக்குவல் டு ஸோ செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஃபை பை சார் டுவெண்ட்டி ஃபைவ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் क्राश मल्टिप्लिकेशन ओके पे सर ट्वेंटी फव सेवन टू सर फोर्टीन सो ठी फोरटीन पड़ा लविडी फाइव ओकेवास्ट वू पाई फै माइन फिवड बै सेवन ओकेवा सो अब फर्स्ट प्ले से प्ले वो फर्स्ट वोट पड़ोसो सिम्प्लिकेशन पड़ा फैन सर तटी फैसे सेवन टू सर फोरटीन नेक्स्ट वन वेंटी फो मैनस्लिए अधिकमार ट्वेंटी फोर्टीन पड़ा इन मैनस्वी फैकेवा दिशा नाट्वल नाट वन ईक्वल वन वाटा कामटेटिव वाटा कामेटि नेक्स्ट वन असोसिएटिव प्राि नेक्स्ट असोसिएटिव प्ाप्टि दिस आलसो यूस्फा थ्री रेस न ஓகேவா ஸோ காம்படேட்டிவ் லாவிலே வந்து ஈக்குவல் இல்லை ஈக்குவல் இல்லை ஸோ அதனால் அசோட்டி லாவில் எப்படி இருக்காது ஈக்குவலாக இருக்காது ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ஸோ சப்ரேஷன் இஸ் நாட் ஓன் அசோட்டி ஃப்ரேஷ் நம்பர் இஃப் ஏபைபி கமா சிபிஐடி அண்டு இபைஎஃப் ஆர் எனி த்ரீ ரேஷ் நம்பர் தென் தென் ஃபார்ம்லா ஏபைபி மைனஸ் ஆஃப் சிபிஐடி மைனஸ் இபிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் प्राकेट एन ब्राकेट माइनस इबेवा सो मैनस््री बै टू बै थ्री वन बै टू थ्री मैनसई टू सो ब्राक मेरा सिम्प्ली सो थ्री टू सा सिक्स टू टू सा फोर क्राश मल्टीप्लिकेशन सो थ्री वन सी सो फोर थ्री पड़को वन सो वन टिक्स थ्री सेपनस त्री डिटेड மைனஸ் ஒன் டூட் பை சிக்ஸு ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் டென்னாக ஓட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ் த்ரீ சார் another one ஒன் 1 ஒன்ஸாக ஃபைவ் ஸோ மினஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் என்ன வரும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டூட் பை தேர்ட்டி ஓகேவா சேம்மா சரி போல் ரைட் வந்து யூஸ் பண்ணுறோம் மைனஸ் த்ரீ டபுள் ஃபைவ் மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் ஒன் பை டூ என்ன பண்ணோம் இந்த ரெண்டு ப்ராக்கெட் சிம்பிளிகேஷன் பண்ணுங்கள் నెక్స్ట్ అది వరకూడ ఆన్సర్ ఎన్న పొన్న తర్ట్ ప్రాన్షన్ోడ సపరేట్ పన్నోం ఓకేవాల్ ఉన్న బోట్ మాస్ బి ఫర్ బ్రాకెట్ ఓ ఫార్ ఆఫ్ డి ఫార్విషన్స్ ఎం ఫర్ మల్టిప్లికేషన్ ఏ ఫార్ అడిషన్ ఏ ఫర్ అడిషన్ దెన్ ఎస్ ఫర్

ஓகேவா இந்த ப்ராஃபர்ட்டி என்ன இருக்குது ஈக்குவல் இல்லை சரியா ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபர்ட்டி போகலாமா நெக்ஸ்ட்டு ப்ராவர்ட்டி பாருங்கள் ஸோ சப்ரேஷன் ப்ராஃபர்ட்டி இப்போ ஜீரோ ஸோ ஜீரோவில் ஒரு ரேஷன் நம்பர் சப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸோ அதே நம்பர் தான் கிடைக்கும் சரியா ஓகேவா ஸோ த ரிசல்ட் இஸ் சப்ரேட்டிங் ஜீரோ ஃப்ரம் ஏ ரேஷன் நம்பர் இஸ் த ரேஷன் நம்பர் இஸ் இட் செல்ஃப் ஓகேவா இஸ் ரேஷன் நம்பர் இஸ் எ இட் செல்ஃப் ஸோ ஏ மைனஸ் பி इफ एस रेस नई बी मैन जीरोक्साप्ल टू बै सेवन मैन जीरोवन जीरो टू बैसे मैनस््री बैसे मैनस जीरो आलसो मैनस््री बै नेक्ट वन थर्ड वन सिक्स मैनस्वन ईक्वलू मैनस जीरोना डिंग आनाम मैन सिक्स डे लइनस जीरो सिक्स ஜூட பை லெவன் ஓகேவா இட்ஸ் ஏ ரேஷன் நம்பர் ஓகேவா இதெல்லாமே என்ன இருக்கும் அதே ரேஷன் நம்பர் தான் கிடச்சிட்ருக்கு ஓகேவா புரியுதுங்களா ஸோ ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட் ரூன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆஃப் ப்ரார்ட்டி செகண்ட் ஒன் வந்து காம்பேட்டிவா தேர்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவாக தென் ஃபோர்த் ஒன் வந்து என்ன இருக்கும் சப்ரேஷனாக ப்ராபர்ட்டி பை ஜீரோ ஓகேவா ஸோ இந்த நாலு ப்ராபர்ட்டி வந்து வந்து இது வந்து பேசிக்கான ப்ராஃபிட் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்ரேஷன் ஆப்ரேஷன் நம்பர்ஸோட சம்ஸ் வந்து ஒரு சில சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் சரியா ஓகேவா ஸோ டுடே சி சம் எக்ஸாம்பிள் வருங்க ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன் ஏ டூ பை த்ரீ ஃப்ரம் த்ரீ பை ஃபோர் ஓகேவா பி ஃபைவ் பை நைன் ஃப்ரம் மைனஸ் டூ இது வந்து என்ன பண்ணோம் சப்ரேட் பண்ணணும் என்ன பண்ணணும் சப்ரேட் சரியா சப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சப்ரேட் பரம் அப்படின்னா மீனிங் வேணா தெரிஞ்சுக்கோங்க ஸோ செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் ஓகேவா ஸோ கொஸ்டின் எழுதிங்க பாருங்கள் ஸோ டூ பை த்ரீ ஃப்ரம் த்ரீ பை ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் ரைட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜென்ரல் மைனஸ் சப்ஜெக்ட் என்னது சப்ரேட் கூட மைனஸ் ஸோ மைனஸ் டூ பை த்ரீ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் கீழே கரெக்ட் நம்பர் அதாவது டினாமீட்டர் வந்து மல்டிபல் பண்ணும் ஃபோர் த்ரீ சார் ஃபோர் இன்ட்டு த்ரீ பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் மியூட்டேஷன் ரைட் சைடுக்கு வந்து லெஃப்ட் சைடும் லெஃப்ட் சைடுக்கு வந்து ரைட் சைடும் கிராஸ் மியூட்டேஷன் ஆகும் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் ஓகேவா ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் டூ சார் எயிட் ஓகேவா ஸோ எயிட் டுடல் பை டுவெல் ஓகேவா நான் ஸோ நைனில் எயிட் பண்ணக்கல ஸோ ஒன் டு பை டுவெல் ஸோ தேர் ஃபோர் டூ பை த்ரீ ஃப்ரம் த்ரீ பை ஃபோர் இஸ் ஒன் பை டுவெல் இது தான் இதோட ஆன்சர் ஓகேவா ஸோ ஃப்ரம்னு என்ன மீனிங் தெரிஞ்சுது உங்களுக்கு ஃப்ரம்னாக்கில் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாம் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் பை நைன் ஃப்ரம் மைனஸ் டூ ஃபைவ் பை நைன் ஃப்ரம் மைனஸ் டூ ஓகேவா சிங்க பாருங்கள் ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கில் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மைனஸ் டூ மைனஸ் டூ இது வந்து சப் செப்பரேட்டு சிம்பிள் நெக்ஸ்ட்டு 5/9 ओकेवा सो -2 / one, 2 1 அதாவது -2 மட்டும் இருக்கناக்கla டிவைட்ல என்ன இருக்கும் 1 இருந்தா मीनिंग ஆகும் சோ -2 नाय। / one, 1 - 5/9 ஓகேவா சோ அடுத்து கேல்்குலேட் பண்றதுக்குla 1979 நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் மல்டிபிளிகேஷன் 9 * 2 போகும் தென் 1 * 5 வந்து ஆகும் அப்பாயிண்ட் 2 * 9 - 5 * 1 ஓகேவா சோ 2 * 9 = 18 நெக்ஸ்ட் ஒன் 15 ஓகே டிவிட பை நைன் ஸோ மைனஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் ரெண்டும் சேம் சிம்பிள் தான் சரியா அதனால் மைனஸ் கவனி எடுத்துட்டேன் ஸோ எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் வந்து என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ ஸோ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டிவிட் பை நைன் ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டிவிட பை நைன் சரியா இதோட ஆன்சர் சரியா ஓகேவா என்ன டவுட் இருக்குங்களா உங்களுக்கு ஸோ செப்ரேட் பண்ணும் போது என்ன பண்ணும் சிம்பிள்ஸோட மைனஸும் அதாவது என்னென்ன జనరల్ మైనస్ ఉందో నెంబర్ డొమైన్స్ ఉందో कंफ्यूज பண்ணి కొడరు ఓకేవా సరియా ఇది ਥੋੜਾ ఆన్సర్ ఓకేవా సరియా సో నెక్స్ట్ వన్ ఆఫ్ రూల్స్ పాప సో నెక్స్ట్ వన్ బారంగ సో ఎగ్జాంపుల్ 2 ఎగ్జాంపుల్ சரி இதில் வந்து டூ சம்ஸ் இருக்கும் சிம்பிள் இதில் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் ரேஷன் நம்பர் ஒரு மைனஸ் நெகட்டிவ் ரேஷன் நம்பர் வந்து என்ன பண்ண போகிறோம் செப்பரேட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஏ நைன் பை டென் மைனஸ் மைனஸ் த்ரீ டபிள் ஃபைவ் தென் பி மைனஸ் த்ரீ டபுள் ஃபைவ் மைனஸ் மைனஸ் நைன் டூடல் பை டுவெண்ட்டி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஏ கொஸ்டின் ரைட் பண்ணிக்கிறோம் ஸோ சொல்யூஷன் போட்டு ஸோ நைன் பை டென் மைனஸ் மைனஸ் த்ரீ டபுள் பை ஃபைவ் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கனாக்கா நைன் பை டென் வந்து அப்டே ரேட் பண்ணிட்டேன் இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் சரியா அப்போ த்ரீ டெடு பை ஃபைவ் ஓகேவா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஸோ எல்சி எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஷல் நைட் போட்டு டென் இன்ட்டு ஃபைவ் நெக்ஸ்ட்டு கேஸ்மல் டிவிஷன் நைன் இன்ட்டு ஃபைவ் டென் இன்ட்டு த்ரீ நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ டென் சார் தேர்ட்டி ஓகேவா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டியும் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஆகும் சரியா டென் அவுட் வந்து ஃபிஃப்டி ஆகும் சரியா இந்த செவன்ட்டி ஃபைவோ ஃபிஃப்டி வந்து என்ன என்ன டேபிளில் சிம்பிளிகேஷன் ஆகும் அப்படின்னாக்கில் ஃபிஃப்த் டேப்பில் வந்து சிம்பிளிகேஷன் ஆகும் ஓகேவா ஸோ ஃபிஃப்டியில் வந்து டென் பைசா ஃபிஃப்டி டென் பைசா ஃபிஃப்டி அதே போல் செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கனாக்கள என்ன வரும் ஃபிஃப்டீன் பைசா செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா சரியா ஓகேவா ஸோ சிம்பிளிகேஷன் பண்ணாக்கில் ஃபிஃப்டீன் டூ பை டென் ஓகேவா இதுவும் சிம்பிளிகேஷன் பண்ணலாம் ஸோ இது வந்து டூ பைஸாக டென்னு இங்கே வந்து த்ரீ பைஸு ஃபிஃப்டீன் அப்போ ஆன்சர் வந்து த்ரீ பை டூ சரிங்களா ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபியூஸ் மட்டமாக தான் இருக்கும் ஒரு டைம் வந்து என்னென்னா இந்த மைனஸ் மன்னிஸ் வந்து என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னால் அப்புறம் என்ன பண்ணும் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்யூஷன் தான் வேலை சரியா ஓகேவா ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணும் சிம்பிளிஃபை அப்படின்னு சொன்னாக்கில் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ரெடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணும் அதோட ஆன்சர் வந்து விட்டுடணும் சரிங்களா

அதாவது ஃபைவ் வந்து ஃபைவோட மல்டிபிள் பார்த்தீங்கன்னாக்கில் என்ன வரும் அதாவது என்னென்னா டுவெண்ட்டி வந்துருக்கு சரி அதனால் டெனாக மட்டும் வந்து இந்த ஃபைவ் அந்த டுவெண்ட்டிக்கு என்ன பண்ணோம் எல்சிஎம் எடுக்கணும் சரியா ஸோ எல்சிஎம் எடுத்தக்கில் ஃபைவ் அம்மா டுவெண்ட்டிக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டும் போத் ஒன் ஃபிஃப்த் டேபிள் தான் ஸோ ஒன் பைசா ஃபைவ் ஃபோர் பைசா டுவெண்ட்டி ஸோ திரும்ப வந்து ஃபோர்த்து டேபிள் போடும்போது ஸோ ஒன் வந்து நோ ஃபோர் அதனால் ஃபோரில் வந்து ஒன் ப்ளஸ்ஸாக ஃபோர் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணக்கில் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஸோ ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் ட்வெண்ட்டி தான் சரியா ஸோ ரெண்டு டேமெண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராஷன் வந்து ஃபைவ் இருக்குது அதனால் ஃபைவ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் ட்வெண்ட்டி கிடைக்கும் ஸோ ஃபோர்த் டேபிளில் தான் அப்போ ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி சரியா அப்போ ஃபோரால் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஃபோராவில் டிவிஷன் பண்ணும் அப்போ தான் இது வந்து ஈக்குவல் ப்ரேஷனை கன்வெர்ட் பண்ண முடியும் சரியா ஈக்குவலான பிராஷனென்னா தியூமர்டர் அண்ட் டெனோமீட்டர் மல்டிபிகேஷன் பை சேம் நம்பர் ஓகேவா ஸோ த்ரீ ஃபோர்ஸை டுவெல் ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் ஃபோர்ஸை டுவெண்ட்டி ஓகேவா ஸோ செகண்ட் ப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு நைன் பை ஸோ டுவெண்ட்டி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ட்வெண்ட்டி இருக்குது அதனால் ஒன் பை ஒன் அதாவது ஒன் ஆள் மல்டிபல் பண்ணி ஒன் ஆள் மல்டிபல் பண்ணுறோம் సరియా డివిడ్ పంట నైన్ సార్ నైన్ ట్వంటీ ఒన్ సార్ ట్వంటీ ఓకేవా ఇప్పుడు రెండు డేనోట్ ఈవల్ సో ట్వల్ టు మైన్స్ ట్వల్వ్ టు బై ట్వంటీ నైన్ టు బై ట్వంటీ సో డేనోట్ అప్పుడు వచ్చి ఇమీడిట్ సిప్లికేషన్ మంటు సో మైనస్ ట్వల్ ప్లస్ నైన్ ఓకేవా రంట్ ఆపోసిట్ సిల్స్ ఆపోసిట్ ఇంజర్న పంట సెప్రేట్ పండుం சரிங்க அப்போ டோலில் நைன் பண்ணக்கில் த்ரீ ஸோ டோல் லோட்டிலேருந்து அதிகமானால் மைனஸ் நம்மளை வந்து போட்டுவிட்டோம் அப்போ மைனஸ் டோல் டெடட் பை டுவெண்ட்டி ப்ளஸ் நைன் ட் பை டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டெட் பை டுவெண்ட்டி ஸோ இதோட ஆன்சர் ஓகேவா சரியா ஸோ எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தடவை தெரிஞ்சுது உங்களுக்கு ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக ஒரு டீடைல்ஸ் அமௌண்ட்டும் பார்த்துருவோம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ த சம் ஆஃப் டூ ரேஷன் நம்பர் is 4 by 33 the sum of two raise number is 4 by 33 if one of them minus 5 divided by 11 so find the other ஓகேவா ஸோ ரெண்டு ரேஷன் நம்பர் ஆட் பண்ணும்போது ஃபோர் பை தேர்ட்டின் கிடைக்கிது அதில் ஒரு நம்பர் வந்து என்னென்னா மைனஸ் ஃபைவ் பை லெவன் சொல்கிறாங்க ஸோ இன்னொரு ரேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக போகணும் சரியா ஸோ அந்த ரேஷன் நம்பர் வந்து ஒரு எக்ஸாக கன்சிடர் பண்ணணும் லேட்டஸ்ட் தான் த சொல்யூஷன் லேட்டஸ்ட் தான் அதர் ரேஷன் நம்பர் இஸ் எக்ஸ் ஓகேவா த சம் ஆஃப் ரேஷன் நம்பர் கொஸ்டின் கிட்ட ரைட் பண்ணிக்கிறேன் த சம் ஆஃப் ரேஷன் நம்பர் டூ ரேஷ் நம்பர் ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ஸோ இது சம் ஆஃப் ரேஷன் நம்பர்னால எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் கோ டூ ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ஓகேவா ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு குளூவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஒன் ஆஃப் தெம் இஸ் பி இஸ் இக்குவல் டு மைனஸ் ஃபைவ் டூட் பை லெவன் ஓகேவா ஸோ தேர் ஃபோர் பி என்ற இடத்துல என்ன இந்த வேல்யூஸ் சரி பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் ஃபைவ் டூட் பை லெவன் ஈக்குவல் டு ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ஓகே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் ஃபை டுபை லெவல் ஈக்குவல் டு ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கனாக்கில் இந்த மைனஸ் வந்து ஈக்குவல் கந்துட்டு போனாக்கில் ப்ளஸ் ஆகும் சரியா அதனால எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபை பை லெவல் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் தெரியும் எஸ் ஃபஸ்ட்டு டேமெண்ட்டில் வந்து தேர்ட்டி த்ரீ ஆகும் செகண்டில் வந்து லெவலும் இருக்குது சரியா ஸோ தேர்ட்டி த்ரீ வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் தானே ஸோ தேர்ட்டி த்ரீ வந்து லெவலில் கன்ஸ்ட் பண்ண முடியுது ஆனால் லெவலில் தேர்ட்டி த்ரீய கன்ஸ்ட் பண்ண முடியும் சரியா ஸோ தேர்ட்டி த்ரீயோட ஓட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ லவ்ஸாக தேர்ட்டி த்ரீ த்ரீ லவ்ஸாக தேர்ட்டி த்ரீ சரியா ஸோ என்ன பண்ணலாம் ஸோ செகண்ட் ப்ராஷில் நம்மளுக்கு என்ன ஒரு நம்பர் இருக்குது ஃபைவ் பை லெவலாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் இதுவே ஈக்குவலான ப்ராஷ்னா கன்வெர்ட் பண்ணுறோம் சரியா அப்போ நியூ வந்து த்ரீ ஆலயும் தேவ் த்ரீ ஆலயும் என்ன பண்ணுறோம் மல்டிபிளேஷன் பண்ணுறோம் சரி ஏன்னா ரெடியூஸ் பண்ணும் போது என்ன ஆகாது என்ன ஒன்றாக வேறு வேல்யூ கிடைக்காது நம்மளுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் சரியா அப்போ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் நெக்ஸ்ட் ஒன் லெவல் த்ரீ சார் தேர்ட்டி த்ரீ சரியா ஸோ ரெண்டு கிலோமீட்டர் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிருச்சா ஸோ ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் டுட பை தேர்ட்டி த்ரீ கிடச்சிச்சா ஸோ ரெண்டு கிலோமீட்டர் ஈக்குவலாக எல்லாம் பண்ணணும் ஏன்னா டர்ட்டி போட்டுக்கிறோம் நிம்மர் மட்டும் ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் ஸோ நைன்டீன் டுடப் பை தேர்ட்டி த்ரீ ஸோ அதர் அதே நம்பர் இஸ் நைன்டீன் டுட பை தேர்ட்டி த்ரீ சரிங்களா ஓகேவா ஸோ இந்த சம்ஸில் எதுனா டவுட் இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டேப்பில் வந்து என்ன பண்ணணும் ஒரு ரேஷன் நம்பர் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க சம் ஆஃப் ரேஷன் நம்பர் வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் பிஏ கன்சிடர் பண்ணிவிட்டு சம் ஆப் அப்படிச்சுனா அடிஷன்

இது வந்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் த்ரீ த்ரீயை மல்டி பண்ணி த்ரீ த்ரீயல் டிவிஷன் பண்ணிட்டோம் ஸோ ஃபோர் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன் டு டப் பை தேர்ட்டி த்ரீ ஸோ டேனோட்டர் அப்படி வச்சுட்டு நியூமினேட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வந்து ஸோ நைன்டீன் ஸோ இந்த அத்த ரேஷ் மெமரிஸ் நைன்டீன் டு ட பை தேர்ட்டி த்ரீ சரிங்களா ஸ்டூடெண்ட் ஓகேவா ஸோ இந்த இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஒரு மாடல் சம்ஸ் வந்து ஹோம் ஒர்க்கை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதை செஞ்சு பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே